அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறது இந்தியாவிலே அமைந்து காணப்படுகின்ற மிக முக்கியமான நதிகளில் ஒன்றான கங்கை நதியும் அதன் சமவெளி பற்றியும் கூற இருக்கிறேன். தென்னாசிய பிராந்தியமானது அதன் அமைவிடத்தன்மையாலும் தரைத்தோட்ட அமைப்பினாலும் பௌதிக ரீதியான பல அனுகூலங்களை கொண்டு காணப்படுகின்றது. காலநிலை ரீதியாக சிறப்பான பிரதேசமாக காணப்படுவதற்கு இவ்வாறான காரணங்களே முக்கியமாக உள்ளது. அதிகமான மழை வீழ்ச்சியை இந்நாடுகள் பெறும் வாய்ப்பு காணப்படுவதனால் தென்னாசிய நாடுகளில் பாயும் நதிகளும் வருடம் முழுவதும் நீருடனே காணப்படுகின்றது. இவ்வகையில் தென்னாசியாவில் மிகப்பெரிய நதிகளாகவும் உலக கவனத்தை ஈர்த்த நதிகளாகவும் கங்கை நதி காணப்படுகின்றது. கங்கை நதியின் தோற்றத்தினை நோக்கும்போது இது இமயமலையில் உத்தராஞ்சல் மாவட்டத்தில் உள்ள கங்கதேரி என்ற இடத்தில் இருந்து ஆரம்பிக்கும் பகீரதி என்னும் நதியின் ஊற்றால் உருவாகி அங்கிருந்து நகர்ந்து தேவப்ராயக் என்னும் இடத்தில் அல்க்நந்தா என்னும் நதியுடன் கலந்து கங்கையாக மாறுகின்றது. பின் உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய மாநிலங்களிலூடாக ஹக்லி, பத்மா என இரு ஆறுகளாக பிரிந்து முறையே மேற்கு வங்காளம், பங்களாதேசம் வழியாக சென்று பங்களா விரிகுடாவில் கலக்கின்றது. இந்த கங்கை நதியின் நீளத்தினாக பார்க்க 2507 கிலோமீட்டர்களாக காணப்படுகின்றது. மற்றும் கங்கை நதியின் பிரதான கிளை நதிகளாக ஜமுனை நதி, தப்தி நதி, போக்ரா, கம்ப்லா, கண்டகிரி என்பன காணப்படுகின்றது. இமயமலையிலிருந்து கங்கையும் அதன் கிளை நதிகளும் ஊற்றெடுப்பதால் இந்நதிகள் எந்த காலத்தில் வற்றாத நதிகளாகவே காணப்படுகின்றது. இவற்றில் ஜமுனா, கோசி, கண்டகி, கோமதி என்னும் நதிகள் இமயத்தில் இருந்து தெற்கு முகமாக பாய்ந்து செல்கின்றது. கங்கை நதி இந்திய கண்டத்தின் தென்மேல் பருவ பேச்சு காட்டின் செல்வாக்கிற்கு உட்பட்ட பிரதேசத்தில் இருப்பதால் இந்த நதி அதிக அளவிலான மழை நீரினை பெற்றுக்கொள்கின்றது. மழை வீழ்ச்சி குறைவடைந்து செல்லும் போது இமயமலை பகுதியில் ஏற்படும் அதிக வெப்பத்தின் காரணமாக பனி உருகுகின்றது. இதனால் இந்நதி அதிக அளவிலான நீரை பெற்றுக்கொள்கின்றது. இதனால் வருடம் முழுவதும் இந்நதி வற்றா நதியாகவே காணப்படுகின்றது. இமயத்தில் ஊற்றெடுக்கும் முக்கிய நதி மூலம் கிடைக்கப்படும் நீரில் சுமார் 70% கடலில் கலக்கப்படுவதாக ஆதாரங்கள் கூறுகின்றன. இதில் சுமார் 5% மத்திய இந்திய நதிகளில் இருந்து வெளிப்படுவதாகும். பங்களா விரிகுடாவில் இந்நீர் கடலுடன் கலக்கின்றது. வட உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 14,000 உயரத்தில் பனி உறைந்த மலைப்பகுதியில் இருந்து இந்நதி உற்பத்தியாகின்றது. இந்நதியால் கொண்டு செல்லப்படும் படிவுகள் மூலம் உருவான பகுதியே கங்கை சமவெளி என்று சொல்லப்படுகின்றது. ஏறக்குறைய 1,600 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இச்சமவெளி சராசரியாக 2 மைலுக்கு 6 அங்குலம் என்ற அளவில் தென்கிழக்கே தாழ்ந்து செல்கின்றது. இதன் மூலம் இச்சமவெளியின் சமதரத்தன்மை ஊகித்து கொள்ள முடியும். பிரம்மபுத்திரா நதி இமயமலையிலிருந்து உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி சென்று தென்மேற்காக திரும்பி இறுதியில் கங்கையில் கலக்கின்றது. அசாமிலும் கிழக்கு வங்காளத்திலும் ஏற்படும் பெரும் துன்பங்களுக்கு கங்கையில் வரும் அதிக நீரே காரணமாகும். லட்சக்கணக்கான தொன் அளவுகளில் ஆற்றினால் கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட வண்டல் படிந்து காணப்படுவதால் பங்களாதேசம் வளம் மிக்கதாக காணப்படுகின்றது. கடினமான பாறைகள் இங்கு இல்லை. சுந்தரவனம் என்று அழைக்கப்படும் பாரிய வனாந்தரம் இங்கு காணப்படுகின்றது. இச்சமவெளிக்கு தெற்கில் நிலம் படிப்படியாக உயர்ந்து மத்திய இந்தியாவில் உள்ள மணல் பிரதேசங்களுடன் இணைகின்றது. இங்கு ஆரவல்லி, விந்தியம், சட்புத்ரா முதலிய மலைப்பிரதேசங்கள் காணப்படுகின்றன. கங்கை சமவெளி மிகவும் பரந்த ஒரு பிரதேசமானதால் இது புதுடில்லி பகுதியில் இருந்து கல்கத்தா பகுதி வரையிலான நிலப்பரப்பை உள்ளடக்கி காணப்படுகின்றது. இதன் மூலம் இச்சமவெளி உயர் நிலத்தையும் தாழ்வான கங்கை கழிமுகத்தையும் உள்ளடக்கி உள்ளது. இவை இரண்டும் புதுடில்லி, கல்கத்தா ஆகியவற்றில் காணப்படுகின்றது. இதில் மேற்கு கங்கை சமவெளியும்
மத்திய கங்கை சமவெளியும் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரின் வட பாகம் ஆகியவற்றில் அமைந்துள்ளது. 25 பாகை தொடக்கம் 28 பாகை வட அகலக்கோட்டிற்கும் 78 பாகை தொடக்கம் 88 பாகை கிழக்கு நெடுங்கோட்டிற்கும் இடையில் இச்சமவெளி அமைவதால் இது உப அயன வலயத்தில் அடங்கிய பகுதியாக காணப்படுகின்றது. இச்சமவெளி முழுவதும் 500 அடிக்கு குறைவான உயரமுள்ள பகுதியாகவே காணப்படுகின்றது. வட பாகத்தில் சிவாலிக் குன்றுகள் காணப்படுகின்றன. இச்சமவெளி பிரதேசத்தின் எல்லைகளாக வடக்கில் இமயமலையும் உபமணற்தொகுதிகளும் காணப்படுகின்றன. மேற்கில் இந்து நதி சமவெளியும் கிழக்கில் கீழ்கங்கை அல்லது வட வங்களாதேசமும் தெற்கில் தக்கண மேட்டு நில பகுதியும் காணப்படுகின்றது. கங்கை சமவெளியின் மண்வகைகளை அவதானிக்கும் இடத்து அவை 3 பிரதான வகைகளாக காணப்படுகின்றன. பாலா, டராஸ், ஊர் என்பன காணப்படும். பதமண் கங்கை வடிநில பகுதி முழுவதும் காணப்பட்டாலும் வறட்சி கூடிய இடங்களில் காரா மண்ணும் மேற்கு பகுதிகளில் களிமண்ணும் காணப்படுகின்றது. வளமான மண்வகையை கொண்டு காணப்படுவதால் சணல், நெல், எண்ணெய் பயிர்கள் போன்றவை இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றது. நீர்ப்பாய்ச்சலுடன் கரும்பு, பருத்தி, கடலை, பருப்பு, சீனி போன்ற பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. வெப்பநிலையை பொறுத்தவரையில் மாரி காலத்தில் 55 பாகை தொடக்கம் 60 பாகை வரை காணப்படுகின்றது. கோடையில் 90 தொடக்கம் 95 ஃபாரன்ஹைட் வரையும் உயர்ந்து காணப்படுகின்றது. அதிகபட்ச வெப்பநிலையான 115 பாகை ஃபாரன்ஹைட் வரை இங்கு பதிவு செய்யப்படுகின்றது. இப்பகுதியில் மலை வீழ்ச்சி தெற்கிலும் மேற்கிலும் ஏறக்குறைய 30 அங்குலங்கள் காணப்படுகின்றது. இது வடக்கிலும் கிழக்கிலும் ஏறத்தாழ 50 முதல் 70 வரையான அங்குலத்தில் உயர்ந்த அளவில் காணப்படுகின்றது. வடக்கில் உள்ள உப மலைப்பகுதி ஒப்பீட்டளவில் அதிக அளவிலான மலைவீழ்ச்சியையே பெறுகின்றது. இவ்வடிநில பகுதிக்கு கிடைக்கும் மொத்த மலைவீழ்ச்சியில் 90% மலைவீழ்ச்சியானது மான்சூன் காற்றினாலேயே கிடைக்கின்றது. இவ்வாறான பலதரப்பட்ட அம்சங்களுடன் இந்தியாவிலேயே வியாபித்து காணப்படுகின்ற இந்த கங்கை நதியும் கங்கை சமவெளியும் சிறந்த ஒரு இடமாகவும் மக்களினால் கவரக்கூடிய பிரதான சுற்றுலா தலமாகவும் காணப்படுகின்றது என்றே கூற முடியும்.